தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பே என்கிற அணியில் பேசுவதற்கு பல பட்டிமன்றங்களில் பேசிய அர்சியா ஃபாத்திமா அவர்கள் நமக்கு முன்னால் பேச வருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அமைதி காத்து உட்காருங்கள். நல்ல பிரயோஜனமான ஒரு பட்டிமன்றம், எனவே அங்க பின்னாடியெல்லாம் சத்தம் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. அமைதியா இருந்தா நல்லா சீரும் சிறப்புமா நல்லபடியா என்ன செய்யலாம் நடத்தலாம் பட்டிமன்றத்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் பிள்ளைகளை சீர்படுத்த பெரிதும் உதவுவது அன்பா அறிவா? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். காற்றின் மொழி அன்பு, சுவாசத்தின் மொழி அன்பு, ஓவியத்தின் மொழி அன்பு, பருவத்தின் மொழி அன்பு, உணர்வின் மொழி அன்பு. இக்காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் மனிதனை சீர்படுத்த மாபெரும் மொழியே அன்பு மட்டும்தான் என்று கூறி என் வாதத்தை ஆரம்பம் செய்கின்றேன். நடுவரவர்களே, ஆரம்பமாவே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிக்கிறேன். நடுவரவர்களே, உங்க மனைவி உங்கள்கிட்ட அன்பா நடந்துப்பாங்களா இல்ல அறிவா நடந்துப்பாங்களா? நடுவரவர்களே, வீடியோ கட் பண்ணுங்க. அன்பு கலந்து அறிவா. அன்பா இருக்கிறனாலதான் நீங்க யூடியூபாவே கைக்குள்ள வச்சிருக்கீங்க. உங்களுக்கு யூடியூப் மைண்டர் எல்லாம் பேர் சொல்லுவாங்க. அதனாலதான் தலை சிறந்த பட்டிமன்ற நடுவரா கலக்குறீங்க. சுன்னத் ஜமாத் மீடியா மூலமா பல இஸ்லாமிய சேவைகளை சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க. அதுவே அறிவா நடந்துப்பாங்கன்னா, இந்த மனுஷனை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே, அப்பப்பா வீடு தங்குறாங்களா பாருங்க, ஆனாவும் நான் கேமராவை தூக்கிட்டு ஊர் சுத்த வேண்டியதுன்னு உங்க ஃபிளாஷ்பேக்கும் மைண்ட் வாய்ஸும் இங்க வரைக்கும் கேக்குது. நடுவரவர்களே, இந்த பரம ரகசியத்தை அடிச்சு கேட்டாலும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நடுவரவர்களே, நல்லது. Wealth is lost, nothing is lost. Health is lost, something is lost. But love and character is lost, everything is lost. English ல ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க. அன்பும் ஒழுக்கமும் ஒரு மனிதனுக்கு போச்சுன்னா எல்லாமே அவன் வாழ்க்கையில இழந்துருவான். அவன் செத்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நடுவரவர்களே, உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குற, ஆன்சர் பண்ணுவீங்களா? நடுவரவர்களே, கேளுங்க. எத்தனை கேள்வியா இருந்தாலும் ரெடியா தான் வந்திருக்கேன். உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமா பிடிக்காதா? நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அத்தாவா? ரொம்ப பிடிக்கும். உங்க ஸ்வீட் டார்லிங் மனைவிய பிடிக்குமா பிடிக்காதா? நடுவரவர்களே, ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இத மட்டும் ஏன் சைலண்டா சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. நடுவரவர்களே, கோத்து வர்றதுக்கு நீங்க எல்லா பக்கமும் ரெடியா இருக்கிறீங்க. இவங்களை எல்லாம் எதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ அன்பு செலுத்துறாங்க. வானத்துல இருந்து வர்ற காத்து நம்ம மேல பட்டா எப்படி சந்தோஷத்தை தருமோ, அது போல அவங்க தர்ற அன்பும் பாசமும் நமக்கு மகிழ்ச்சியை தரும், வாழ்க்கையில ஒரு புது புத்துணர்வை தரும். நடுவரவர்களே, உண்மைதான், உண்மையான. ஆனா அறிவு அறிவு என்ன, அறிவே இல்லாம என்ன பேச போறோம்னே தெரியாம முட்டைக்கண்ணு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற நம்ம தம்பிக்கு இதெல்லாம் எவ்வளவுதான் புரிய வச்சாலும் புரியவே புரியாது. நடுவரவர்களே, என்னதான் சொல்ல வரீங்களோ நினைச்சேன். அந்த முட்டைக்கண்ணு சொல்லும் போதுதான் நல்லவர் நம்ம இல்ல. முன்னெல்லாம் தலைய சுத்தி காதை தொட்டு ஸ்கூல்ல சேர்க்கிற காலம் போய் இன்னைக்கு ஊரை சுத்தி கடனை வாங்கியாச்சும் பசங்கள ஸ்கூல்ல சேர்க்கிறாங்கன்னா எதுக்கு? பையன் படிச்சு நல்லா வரணும்ன்ற அன்புனாலதான. நடுவரவர்களே, என் தம்பி மாதிரி ஆளுங்கள்லாம் எக்ஸாம்ல முட்டை மார்க் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம அத்தாமார்கள் வருஷம் வருஷம் 50,000 1,00,000 ஃபீஸ் கட்டுறாங்கன்னா
இருக்கிறாங்க. அட பையனுக்கு படிப்பே ஏறலனா கூட என் தம்பி எல்லாம் மார்க்ல முட்டை வாங்கினாலும் முட்டை கடை வச்சாச்சும் இல்ல தன்னோட தொழில சொல்லி கொடுத்தாச்சும் வாழ்க்கையில முன்னேற வச்சிருவாங்களா இல்லையா நடுவர் அவர்களே? என் தம்பி மாதிரி ஆளுங்கள்லாம் அழகான திருக்குறளையே அவங்க ஸ்டைல்ல எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? தீயினால் சுட்ட கருவாடு சூடாரும் ஆறாதே, நாவினால் சுவைக்கப்படும், இப்படி திருக்குறளையே கொலை பண்ணி வச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. எங்க வீட்டுல இங்க கருவாடு சொல்லாதான். இவங்கெல்லாம் அன்பு மட்டும்தான் அனாதன்னு சினிமா டைல பேசுறவங்க. இவங்கள்ட்ட போய் அன்பை பத்தி சொன்னா எப்படி நடுவர் அவர்களே புரியும்? நடுவர் அவர்களே, நம்ம தம்பி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காலையிலையும் மாலையிலையும் மதரசாவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்குள்ள நம்ம அம்மாமார்கள் படுற கஷ்டம் இருக்கே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நடுவர் அவர்களே. என் அம்முள்ள தங்கமுள்ள மதரசாவுக்கு போயிட்டு நல்லபடியா ஓதிட்டு வாமான்னு சொன்னா ஏமா உனக்கு வேலையே இல்லையாமான்னு சொல்லுவா. மதரசாவை கட்டடிக்க என்னெல்லாம் பிளான் பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது நடுவர் அவர்களே. மதரசா டைம்ல தான் வராத தலைவலிய வாவான்னு கூப்பிடுவா. தெரியுமா அம்மா, நான் இந்த ஹஸ்ரத் கிட்ட போக மாட்டேமா, என்ன அடிப்பாரு திட்டாரு, நம்ம நடுவர் மாதிரியே என்ன குறுகுறுன்னு பாக்குறாருன்னு சொல்லி சொல்லி சாவடிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாமார்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம பசங்கள்ட்ட அன்பான ஜிஹாத் செய்யறாங்கன்னா பாத்துக்கோங்க நடுவர் அவர்களே. கேரளாவுல நடந்த ஆச்சரியமான அதிசயத்தை சொல்லட்டா. நம்ம எல்லாரும் ஒரு தாய் வயித்துல ரெண்டு பேர் பிறந்துதான் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனா கேரளாவுல ஒரு தாய்க்கு மூணு பசங்க ஒரே பிரசவத்துல பிறந்தாங்க. அது அதிசயம் இல்ல, அந்த தாய் செய்த காரியம் தான் நம்ம எல்லாருக்கும் படிப்பினையாக்கி இருக்கு. அந்த மூணு பேரையும் ஒரே மதரசாவான ஜாமியா நூரியால ஓத வச்சு இந்த வருஷம் சையீத் சலீம் சுஹைல் இவங்க மூணு பேரையும் ஒரே டைம்ல ஆலிம் பட்டோ வாங்க வச்சு ஹெட்டிங் லைனே பாத்தீங்கன்னா ஒரே பிரசவத்தில் பிறந்த மூணு பேர் ஒரே மதரசாவில் பட்டம் பெற்றார்கள் என்று சாதனை படிச்சிருக்காங்கன்னா இவங்க சொல்ற அறிவால இதெல்லாம் சாத்தியமாகும் நான் நினைக்கிறீங்க. ஆசைப்பட்டதையெல்லாம் காசு இருந்தா வாங்கிடலாம், ஆனா அம்மாவை வாங்க முடியுமான்னு அழகா ஒரு கவிஞர் பாடியிருப்பாரு. அம்மாவோட அன்பு மட்டும்தான் நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதனாலும் வாங்கவும் முடியாது நிர்ணயிக்கவும் முடியாது. அந்த அன்பு அத்தாமார்களுக்கு கூட கிடைக்குமான்னு தெரியாது, பிள்ளைகளுக்கு தான் முழுசா வந்து சேரும். இவங்களை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நம்ம வீட்டோட முதுகெலும்பே நம்ம பாவாராதிமா தான் நடுவர் அவர்களே. அவங்களால மட்டும் எப்படித்தான் எங்களை பாசத்தாலேயே கட்டி போட முடியுதா தெரியல நடுவர் அவர்களே. எங்க ராதிமா சாப்பாடு ஊட்டி விடுற ஸ்டைலே தனிதான் நடுவர் அவர்களே. எங்களை மடியில உட்கார வச்சு சஹாபாக்கள் கதைய சொல்றப்ப நாங்க பொறுமைய கத்துக்கிட்டோம். காக்கா கதை பூனை கதை சொல்றப்ப நாங்க புத்தி கூர்மைய கத்துக்கிட்டோம். அட நபிமார்கள் வலிமார்கள் கதைய சொல்றப்ப நாங்க எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டோம். அட எங்க பாபா வாக்கிங் போகும்போது எங்களை எல்லாம் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவாரு, அதுலதான் தொப்பை எப்படி குறைக்கணும் சுகர் வராம எப்படி பாதுகாக்கணும்ன்ற டெக்னிக் அதுலதான் கத்துக்கிட்டோம் நடுவர் அவர்களே. இவ்வளவையும் எங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க நடுவர் அவர்களே. இதெல்லாம் இவங்க அறிவால செய்ய முடியும் நான் நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல. அட நம்ம காரூண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி
அலைவு செல்லம் அவர்கள் தன்னோட மகளான பாத்திமா ரலியல்லான் அவங்க மேல வச்ச பாசத்துக்கு அளவிற்கானடுவர் அவர்களே. என்னோட ஈரக்குலன்னு சொல்லிருக்காங்கன்னா எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. எங்க போயிட்டு வந்தாலும் தன்னோட மகளான பாத்திமா ரலியல்லான் அவங்க வீட்டுக்கு போய் சந்திச்சுட்டு தான் மத்த வீட்டுக்கே போயிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். நபியோட பாசத்தினாலதான் பாத்திமா நாயகி இந்த உலகத்துக்கே ரோல் மாடலாகவும் சொர்க்கத்துக்கே தலைவியா இருக்காங்கன்னா அது எங்க அன்புனாலதான் நடுவர் அவர்களே. என் தம்பிமாரி ஆளுங்களுக்கெல்லாம் அம்மா சுட சுட மொறு மொறுன்னு சுட்டு தர பூரி தோசை வேணும், ஃபீஸ் கட்ட அத்தா வேணும், ஊரு சுத்த அண்ணன் வேணும். இந்த தோரை உட்கார்ந்துக்கிட்டே வேலை வாங்கும். ஏ அதை எடுத்துட்டு வா, ஏ இதை எடுத்துட்டு வான்னு சொல்ல தங்கச்சி வேணும். இருக்காங்களாம்மா இருக்காங்களா, அதான் அனுபவத்தை பேசுறாப்ல பேசி பேசு. ஆனா இவங்க காட்டுற அன்பு மட்டும் வேணான்னு எப்படித்தான் மனசாட்சி இல்லாம பேச வந்திருக்காங்களோ தெரியல நடுவரவர்களே. மனசாட்சியே இல்லாதவங்க அருமையாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்.